வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல கொலை, கொள்ள, கற்பழிப்புன்னு குற்றங்கள் பெருகிட்டே போகுது. காசுக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஆட்கள் கூடிக்கிட்டே போறாங்க. உலகம் ஒவ்வொரு நாளும் தரங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கேவலங்கிட்ட மனித பிறவிகளை ஏண்டா படைச்சோன்னு கடுப்பான கடவுள் மொத்த மனுஷங்களையும் அழிக்கிறதுக்கு பேய்களை ஏவி விட்டா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதை. இப்படி ஒரு வித்தியாசமான கதை எந்த படத்திலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. சோ சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க படத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு லீஜியன். படத்தோட முதல் சீன்லயே லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல அர்த்த ஜாமம் ஒரு மணிக்கு ஒருத்தன் வானத்துல இருந்து குதிக்கிறான். அவன் இறங்கின அடுத்த செகண்ட் சோர்னு மழை பெய்ய ஆரம்பிக்கு. உடனே ஒரு தெருவோரமா போய் உட்கார்ந்த அவன் ஒரு கத்தி எடுத்துட்டு அவன் சட்டையை கலத்துறான். அவன் முதுகுக்குள்ள இருந்து கழுகு மாணிக்கு ரெண்டு ரெக்க வெளியே வருது. ஒரு கத்தி எடுத்து அவனோட ரெக்க ரெண்டையும் அவனே அறுத்தறிஞ்சான். பிறகு அங்க இருந்த ஒரு துப்பாக்கி ஃபேக்டரிக்குள்ள ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள பூந்தவன் அங்க இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து இவன் வெட்டின காயங்களுக்கு தையல் போட்டுட்டு உள்ள பூந்து தலைவர் அர்னால்டு மாதிரி இருக்கிற எல்லா துப்பாக்கியும் பையில தூக்கி போட்டு கிளம்புறான். ரெண்டு கட்டப்பை நிறைய துப்பாக்கிகளை போட்டுட்டு வெளியே வரலாம்னு பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. அதே நேரத்தில் வெளியே அந்த ரோட்ல ரெண்டு போலீஸ்காரங்க ரோந்து பணியில ஈடுபட்டு சரியான காட்டு பயலுக வாழ்ற ஒரே ஒரு குண்டை போட்டு மொத்த ஏரியாவையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் பேசிட்டு வந்துட்டு இருக்க டம்முன்னு முன்னாடி ஒரு கதவை வெடிச்சு சிதறது. அலறி போய் வண்டியை நிப்பாட்டி பார்த்தா சிலுவை சேப்புல ஓட்ட விழுந்திருக்கு. அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ மொட்டையை வெளியே வந்து நிக்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சிவகாசி படத்திலே பாத்துட்டோம்ல. யார்ல நீன்னு சொல்லிட்டு போலீஸ் கடுப்பை வெளியே வர பையன் ரெண்டையும் கீழே போட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ண சொல்லி துப்பாக்கியை காமிச்சு மிரட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ ஏற்கனவே அதை ஆரம்பிச்சிருச்சு. நேரம் ரொம்ப குறைவா இருக்குங்க, என்னால பேப்பய மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹேண்ட்ஸ் அப் பண்ண சொல்லி அவன் கையில விளங்க மாட்டுறதுக்கு ஒரு போலீஸ் பக்கத்துல போறான். சட்டுன்னு திருமண ஹீரோ போலீஸ் துப்பாக்கி புடிஞ்சு அவன் சங்கிலியை வச்சிடறான். அப்ப திடீர்னு எய்தாப்புல இந்த போலீஸோட மூஞ்சி ஆர்காசம் அடையில ஆனா சூசம் மூஞ்சி மாதிரி சர்றன்னு வைபிரேட் ஆகுது. பார்த்தா அவன் கண்ணுகிட்டலாம் கருப்பாயி அவன் பல்லெல்லாம் சாத்தான் பல்லு மாதிரி மாறிட்டு. அப்படியே ஒரு வித்தியாசமான குரல்ல நம்ம ஹீரோவை பார்த்து இளைய மொட்டை மைக்கிள் உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் நம்ம மொட்டை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல அதுக்கு அந்த போலீஸ்காரனும் உன்னையும் பல்லோகத்துக்கு அனுப்பிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியில சுட பார்க்க அதுக்குள்ளயும் நம்ம ஹீரோ அந்த போலீஸை சுட்டு போட்டுதான். உடனே அங்க இருந்த போலீஸ்கார் எடுத்துட்டு சீனை விட்டு எஸ்ஆறான். அப்ப சடார்னு ஒருத்தன் தூக்கத்துல இருந்து ஏதோ ஒரு மோசமான கனவு கண்ட மாதிரி எந்திக்கான். இவன் பேர் சீத்து. இவனும் இவங்க ஐயாவும் ஊருக்கு வெளியே பல நூறு கிலோமீட்டர் தள்ளி நடுகாட்டுல ஒரு கடையை வச்சிருக்காங்க. அந்த கடையில வேலை பார்க்கற சார்லிங்கிற பொண்ணு மேல இவனுக்கு காதல். அந்த பொண்ணு 8 மாசம் முழுகாம இருக்கா. என்னதான் லோடு பண்ணவன் வேற ஒருத்தனாலும் காடு பண்றதுக்கு நான் இருக்கேன்னு அவட்ட எத்தனையோ வாட்டி காதல சொல்லி பார்த்துட்டான். ஆனா அவ இவனுக்கு விழுற மாதிரி இல்ல. எனக்காக ஓ வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியாதுன்னு இவனுக்கு எப்பவும் அட்வைஸ் தான் கொடுக்கா. இந்த குழந்தை பிறந்தாலுமே அதை வளர்க்கறதுக்கு இவ தயாரா இல்ல, யாருக்காவது தத்து கொடுத்தரலான் இருக்கா. அதை கேட்ட நம்ம சீத்தோ நம்மளே ஏன் ஒரு குடும்பமா அந்த குழந்தைய வச்சு வாழக்கூடாதுன்னு சொல்றான். அதை கேட்ட அவ்வளோ நீ சின்ன பைய தம்பிக்காக வாழ்றதை விட்டு இன்னொரு நல்ல பொண்ணு கிடைப்பாங்கிற நம்பிக்கையோட வாழ்ன்னு அவன் அட்வைஸ் சொல்லி அனுப்பி விட்டுதான். அன்னைக்கு விடியவும் வழக்கம் போல அவங்க ஹோட்டலில் திறக்காங்க. உள்ள நம்ம சீத்தோட அப்பா பாபு பாடாதையா கிடக்கிற அந்த டிவியை அடிச்சு அடிச்சு ஓட வைக்க பாக்காரு. அந்த ஹோட்டல்ல நம்ம சீத்து பாபு சார்லி மட்டும் இல்ல, அங்க குக்கா வேலை பாக்குற ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி மாமா ஒருத்தர் இருக்காரு. சண்டையில இடது கையை இழந்த இவர் சமையல் தான் சரிப்பட்டு வரும்னு இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தாரு. அன்னைக்கு அவங்க ஹோட்டலுக்கு ஒரு குடும்பம் ஒருத்தங்க கஸ்டமரா வந்திருக்காங்க. அவங்க வெளியூருக்கு போயிட்டு இருக்கப்போ கார் பிரேக் டவுன் ஆயிட்டனால இந்த கடையை பார்த்த உடனே இவங்களை வச்சு ரிப்பேர் பண்ணிடலாம் நீங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு அப்பா அம்மா ஒரு டீனேஜ் வயசு பொண்ணு. இந்த அப்பா அம்மா சொல்ற எந்த பேச்சையும் கேட்காம அவாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கிற ஆட்டிடியூடுல ஒரு பொண்ணு. இவங்க வண்டியை ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் வெளியே ரோட்டில் ஒருத்தன் கார்ல அங்க வந்துகிட்டு இருக்கான். அடுத்த பெட்ரோல் பல்க் எங்க இருக்குன்னு மேப்பை திறந்து பார்த்தா 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு காமிக்கி. அது வரை வண்டி தாங்காத அப்படின்னு யோசிச்சவன் மேப்பை சைட்ல வைக்கிறப்ப தான் கவனிக்கான் இந்த ரோட்டு சைட்லயே ஒரு கடை இருக்கு, அங்க பெட்ரோலும் இருக்கு. வண்டியை நேரம் நம்ம ஹோட்டலுக்கு விட்டுறான். அங்க சார்லி வெளியே நின்று தம் அடிச்சுட்டு இருக்க அவட்ட வந்து எக்ஸ்ட்ரா தம் இருக்கான்னு கேட்ட இந்த தொப்பிக்காரன் எனக்கு அர்ஜென்டா ஒரு போன் பண்ணணும் இங்க போன் உண்டான்னு கேட்கவும் உள்ள ஹோட்டல் ஓனர் பாபுட்ட கேளு ஏதாவது 5-10 ரூபா கொடுத்தா அவர் போனையை யூஸ் பண்ண விடுவார்னு சொல்றா. உடனே இவனும் ஹோட்டலுக்குள்ள வரான். அப்பதான் அந்த குடும்பத்தில் உள்ள அம்மா காலி வண்டி ரிப்பேர் பண்ண கொடுத்து 2 மணி நேரம் ஆச்சு இன்னும் சரியாவல என்னன்னு கேளுங்கன்னு அவ புருஷனை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த தொப்பிக்காரன் ஹோட்டலுக்குள்ள வரவுமே அவங்களோட பொண்ணு இவனை பார்த்து சைட் அடிக்கா. அப்ப தொப்பிக்காரன் நம்ம பெரியவர் பாபுட்ட போயிட்டு அவன் போன்ல சிக்னல் இல்லனோ அர்ஜென்டா அவன் ஃபேமிலிக்கு போன் பண்ணணும்னு எங்கேயாவது போன் இருக்குமான்னு கேட்கான். உடனே அவர் ஆபீஸ் ரூமுக்குள்ள இவனை அனுப்பி விடுறாரு. அப்ப அந்த ஃபேமிலியை சேர்ந்த அப்பாவும் அவங்க கார் என்ன ஆச்சுன்னு கேட்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பையன் சீத்துன்னு பாபு அவர் பையனை தேடி வராரு. பார்த்தா கார ரெடி பண்றத விட்டுட்டு அங்க ஏதோ கல்லுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல பேப்பையில கஸ்டமர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன கல்லுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தா சார்லிக்கு கிஃப்ட் பண்றதுக்காக ஏதோ பழங்கால பொருளை கொண்டு வந்து அதை தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். சார்லிக்கு உதவுறதுக்காக ஒரு கரிசனத்தோட அவங்க கடையில வேலைக்கு வச்சிருக்காங்க. ஆனா அவர் பையன் தப்பா அவன் மேல ஆசைப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு புத்திமதி சொல்றாரு. அதை கேட்காத அவனும் கடுப்பையை அங்கிருந்து வெளியே ஓடுறான். அவன் உனக்கு செட் ஆக மாட்டா வேண்டாம்ல அப்படின்னு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். பித்து பிடிச்ச மாதிரி சார்லி சார்லிங்க. அப்பதான் அவங்க ஐயா ஃபீல் பண்ணி அவரோட பிளாஷ்பேக் கதையை சொல்றாரு. இவங்க அம்மாவை இவர் கல்யாணம் பண்ணப்போ அவர் சொத்து பத்தையெல்லாம் வித்து இங்க ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காரு. கூடிய சீக்கிரம் இங்க ஒரு ஷாப்பிங் மாலு அங்க ஒரு தியேட்டர்னு இந்த ஏரியா பயங்கரமா டெவலப் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரங்களாயிருவோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க அம்மாவை இவர் கூட்டு வந்தாரு. ஆனா இவர் கணக்கு தப்பு கணக்காயிட்டு சுத்தி 200 கிலோமீட்டருக்கு இவர் கடையை தவிர ஒரு நாதி கிடையாது, இன்னைக்கும் மொட்டைக்காடாவே தான் இருக்கு. அந்த மாதிரி நீயும் வாழ்க்கையில தப்பு பண்ணிடாதலன்னு சொல்லிட்டு இவனுக்கு அறிவுரை கொடுக்குறாரு. இங்கே கடந்து வாழ்க்கையை வீணடிக்காம அவளை மறந்துட்டு வெளியே போய் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் சொல்லிட்டு இவர் உள்ள வர சீத்து அவங்க காரை சரி பண்ணிட்டு இருக்கதாவும் இன்னொரு அரை மணி நேரத்துல ரெடி ஆயிருந்து
சொல்றாரு. அப்ப திடீர்னு பார்த்தா அவர் டிவி மறுபடியும் மக்கர் பண்ணுது, ஃபுல்லா புள்ளி அடிச்சுக்கிட்டு ஒன்னும் ஓட மாட்டேங்குது. அதே நேரம் வெளியே நின்றுட்டு இருந்த சீத்து எதேச்சா திரும்பி பார்க்கான். ஊர் சைட்ல இருந்து பெருசா ஒரு மண் புயல் ஒன்னு கிளம்பி வர்ற மாதிரி தெரியுது. இங்க பாபோ சேர் மலையாரி மறுபடியும் டிவியை தட்டி தட்டி அதை ஓட வைக்கலாம்னு பாக்குறாரு. நாலு தட்டு தட்டினதுக்கு அப்புறம் டிவி ஓடுது, ஆனா சேனல் எதுவும் ஓடாம இது சோதனை ஓட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் தான் காட்டுது. என்னாச்சு டிவிக்குன்னு இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. எந்த சேனல் மாத்தினாலும் இதே மெசேஜ் தான் வருது. உடனே அவரு நம்ம மிலிட்டரி மாமாட்ட உன்னோட ரேடியோ ஆன் பண்ணி டிவியை பத்தி எதுவும் நியூஸ் வந்திருக்கான்னு கேட்க சொல்றாரு. ஆனா ரேடியோலையும் இதே கதிதான், கீங்கு சத்தம் மட்டும் தான் கேட்கதே தவிர எதுவுமே ஓட மாட்டேங்குது. என்னவே நடக்கு அப்படின்னு எல்லாரும் ஒரு செகண்ட் ஸ்டன்னா வராங்க. அப்போ உள்ள ஆபீஸ் ரூம்ல உட்காந்து போன் பேசிட்டு இருந்த நம்ம தொப்பிக்காரனோட காலும் கட் ஆயிருது. லேண்ட்லைன் போனுக்கும் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. என்ன இப்படி ஒரே நேரத்துல எல்லாமே செல்லல இருந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்காவ தீவிரவாதிகளும் அட்டாக் பண்ணிருப்பாங்களோன்னு யோசிக்காங்க. இந்த பக்கம் சீத்து அவங்க காரை ரிப்பேர் பண்ணலாம் சொல்லி ஓபன் பண்ணி பார்க்கான். பார்த்தா அது எலக்ட்ரிக் கார். அவங்க நேரத்துக்குன்னு அவங்க கடையில இருக்கிற எந்த எலக்ட்ரிக் சாமானும் வேலை செய்ய மாட்டேங்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அப்போ அந்த ஹோட்டலுக்கு ஒரு கார் வந்து நிக்கி. அதுக்குள்ள இருந்து ஒரு வயசான பாட்டிமா வாக்கர் கம்பிகளோட உதவியோட வெளியே இறங்கி நடந்து வராங்க. அவங்க ஹோட்டலுக்குள்ள வரவுமே எல்லாரும் வித்தியாசமா பாக்காங்க. நேரா போய் ஒரு டேபிள் உட்காந்து பாட்டிமா பதப்படுத்தின பன்னி கறி இருக்கான்னு கேட்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்லைஸ கொண்டு வரேன், பல்லுபடாம சாப்பிடுங்கோ அப்படின்ட்டு சார்லி ஆர்டர் எடுத்துட்டு போறா. அப்ப அந்த பாட்டிமா அங்க உட்காந்துருந்த அந்த ஃபேமிலி கூட நல்ல ஜாலியா சிரிச்சு பேசுறாங்க. பாட்டிமா இந்த டிவி ரேடியோ எதுவும் வேலை செய்ய மாட்டேங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அந்த ஒய்ஃப் கேட்க, அதை பத்தி நீ கவலைப்படாத, அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிருன்னு சொல்றாங்க. அப்ப கடைக்குள்ள வந்த சீத்து அவங்க ஐயா பாபுட்ட போயிட்டு அவங்க காரை நம்ம சரி பண்ண முடியாது, அது பூரா எலக்ட்ரிக் காரு, நம்மளோட எந்த எலக்ட்ரிக் சாமானும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் இப்ப போய் சொன்னா கண்டமாணிக்க கிளிப்பாங்களேன்னு பாபு டென்ஷன் வராது. அப்போ சார்லி அந்த பன்னிக்கறியை கொண்டு வந்து பாட்டிமாக்க வைக்க, ஏமா சார்லி உன்னை பார்த்தா முழுகாம இருக்கிற மாதிரி இருக்க, எத்தனை மாசமான அந்த பாட்டி கேக்கு, எட்டு மாசம் பாட்டி நீ சிரிச்சிட்டே சொல்ல என்ன பிரயோஜனம், கொஞ்ச நேரத்துல உன் குழந்தை அழிய போகுது அப்படிங்க. சுத்தி இருந்த எல்லா முகரையும் மாறுது. இவ குழந்தை மட்டும் இல்ல எல்லா குழந்தையும் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அந்த கறியை வெட்டி சாப்பிட அதை பார்த்தா அந்த ஃபேமிலி ஒய்ஃப் ஏ பாட்டிமா என்ன பேசலன்னு சொல்லவுமே அவளை பிடிச்சி கெட்ட வார்த்தையில ஏசி விடுது. கடுப்பான அந்த புருஷங்க பாட்டிமாவை ஏசலுக்காக எந்திரிச்சு வரவுமே கடிச்சிட்டு இருந்த கறியை போட்டுட்டு சட்டுன்னு தாவி அவன் சங்க கடிச்சிடறா அந்த பாட்டி. இல்ல இது பாட்டி கிடையாது சரியான கோட்டியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மிலிட்டரி மாமா அழகிடுறாரு. நீங்க எல்லாருமே சாவ போறீங்க அப்படின்னு பாட்டி கத்திக்கிட்டு இருக்க கடுப்பான மிலிட்டரி மாமா அந்த தோசைகளை தூக்கி அவன் மூஞ்சிலே வீசி எரியுறாரு. ஆனாலும் அடிகளை வாங்கிட்டு அசால்ட் நிக்கிற பாட்டி அங்கிருந்து தாவி செவ்வது மேல தலையில நடக்க ஆரம்பிச்சு. நம்ம பாபு உடனே ஒரு குட்ட துப்பாக்கி எடுத்து அந்த கிளவியை போட்டு தரலான்னு பாக்காரு. சட சடன்னு செவத்து மேலே ஓடன பாட்டி சடன்னு ஜம்ப் அடிச்சு பாபு அடிச்சு பறக்க விட்டுது. கீழே விழுந்த கட்ட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நம்ம சீத்த நிக்கான். ஆனா இவனுக்கு ஒரு ஆளை சொல்றதுக்கு கை வர மாட்டேங்குது. ஓன்னு கத்திக்கிட்டே சீத்த கடிக்கிறதுக்கு அந்த பாட்டி ஓடி வர அப்ப டம்மு டம்முன்னு சத்தம் கேக்கு. அந்த பாட்டி ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம தொப்பிக்காரன். அவன் வச்சிருந்த கை துப்பாக்கி வச்சு இந்த பாட்டியை போட்டு தள்ளிடுறான். உடனே ஓடி வந்து கழுத்துல கடி வாங்கி கீழே ரத்த வெள்ளத்துல கிடக்குற அந்த அப்பாவோட கழுத்துல இவன் கொஞ்சம் துணியை வச்சு பிரஷர் கொடுக்கான். நிறைய ரத்தம் வெளியே போயிட்டுனா இவர் சீக்கிரம் மண்டே போட்டு வரு, இவரை காப்பாற்றணும்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்ல நம்ம மிலிட்டரி மாமாவும் தொப்பிக்காரனும் அவனோட கார்ல இவரையும் இவர் குடும்பத்தையும் ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல நோக்கி அழுத்துறாங்க. ஆனா இவங்க ஹோட்டல்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலே 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. போற வரைக்கும் உயிர் தாங்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம தொப்பிக்காரனும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓட்டுறான். அப்பதான் கவனிக்காங்க எதிர்த்தாப்புல ஒரு பெரிய மணல் புயல் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒன்னு இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே கிடையாது. நம்ம ஊர்ல மணல் புயலா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவங்க வண்டியை ஓட்டுறாங்க. ஆனா பக்கத்துல போகதான் தெரியுது அது மணல் புயல் கிடையாது, கோடி கணக்குல கூட்டமா வர்ற ஈக்கள். ஏசி ஓட்ட வழியா இவங்க காருக்குள்ள பூண்ட லட்சக்கணக்கான ஈக்கள் இவங்க எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருது. இங்க ஹோட்டல்ல ஐயாவும் மௌனமான பாபும் சீத்தும் இருக்காங்க. ஒருத்தி நம்மளுக்குள்ள வர்றப்ப கையில துப்பாக்கி இருந்து சுட முடியலன்னு சொல்லிட்டு நம்ம சீத்து ரொம்ப கேவலப்பட்டுகிட்டு இருக்கான். ஆனா அவங்க ஐயாவோ அப்படி ஒன்னும் கேவலப்படாத அவனே, இதெல்லாம் சகஜம் தான் அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப வெளியே கார் வேகமா வந்து நிக்கிற சத்தம் கேட்கும், யாருன்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்காங்க. போன நம்ம குரூப்ஸ் திரும்ப அலறி அடிச்சு ஓடி வராங்க. ஏ என்னாச்சு அப்படின்னு பாபு கேட்காரு. நம்ம மிலிட்டரி மாமாவோ உடனே பைபிள் எடுத்து ஜெபம் பண்ணி ஆகணும், உலக அழிவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓட இது உலகம் அழியுதா அப்படின்னு பெரிய ஒரு பாபு ஷாக் ஆயிடுறாரு. திரும்பி பார்த்தா கொத்து கொத்தா கோடிக்கணக்கான ஈக்கள் புயல் மாணிக்கு வருது. உடனே உள்ள போய் கதவை பூட்டிடுறாங்க. பிறகு அவங்க சுட்டு கொண்ட அந்த கிளவியை பார்க்காங்க. கொண்டு ஒரு மணி நேரம் ஆயிருக்கும், இன்னும் அந்த பாட்டியோட உடம்பு சூடா இருக்கு. அது எப்படி சாத்தியம்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அதே மாதிரி இவ செவத்துல எப்படி தலைகீழ் நடந்தாலும் உங்களுக்கு தெரியல. இவளை இங்க வச்சிருந்தா ரொம்ப ஆபத்து, உடனே உடம்ப டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு துணியில கட்டி கடையை விட்டு வெளியே கொண்டு வராங்க அந்த ஈ கூட்டமெல்லாம் போயிட்டு. அப்ப பாட்டிமா பாடிய கார் டிக்கில ஏத்திக்கிட்டு இருக்க தூரத்துல ஒரு போலீஸ் கார் வர்றத கவனிக்காங்க. அத்தி நேரம் கெட்ட நேரத்துல போலீஸ் வர வரானே, ஆனா இது நியூயார்க் போலீஸ் வண்டி, இங்க என்ன பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த போலீஸ்காரும் நேரா இவங்க ஹோட்டல் முன்னாடி வந்து சடன் பிரேக் போட்டு நிக்கி. பார்த்தா அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ மொட்டையன் வெளியே இறங்குறான். அவனை பார்த்த உடனே பாபு அவரோட கட்ட துப்பாக்கி எடுத்து இன்னொரு அடி எடுத்து வச்ச மண்டை சதவீதம் அப்படிங்காரு. கஸ்டமர் எப்படிதான் வரவேற்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கான். அதெல்லாம் இருக்கட்டும், முத உன் பல்ல காட்டுன்னு பாபு சொல்றாரு. இவனும் ஈன்னு பல்ல காமிக்கான். நார்மலா மனுஷா பல்லு மாதிரி தான் இருக்கு. சாரி பாஸ் நீங்க யார் என்னன்னு தெரியாது, ஆனா எங்க ஹோட்டலுக்கு ஒரு கிளவி வந்து அளப்பறை கிளப்பிட்டா, அவ பல்லு ஊச்சு ஊச்சா சாத்தாம் பல்லு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் செக் பண்ணும் அப்படின்னு சொல்ல இவன் பேர் என்னன்னு கேட்காங்க. நம்ம ஹீரோ மைக்கேல்னு சொல்றான். இவங்களுக்கு அங்க என்ன நடக்குன்னே தெரியல அப்படிங்கறத மைக்கேல் புரிஞ்சுக்கிறான். உடனே அவன் முன்னேறி போவே மறுபடியும் பாபு துப்பாக்கியை காமிக்காரு. சடாரு துப்பாக்கியை புடுங்கி பாபு தலையில வச்சிடறான். உடனே நம்ம மிலிட்டரி மாமா உள்ள பூந்து பாசி எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம், அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம மைக்கேல் ரெண்டு
செகண்ட் சைலண்டா இருக்க அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. உடனே பாபு துப்பாக்கி அவன் கையில கொடுத்துட்டு இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லவும் ஏன்னு கேக்காங்க. அந்த கிளவி மாதிரி இன்னும் ஏகப்பட்டவர் வரப்போறாங்க அப்படின்ட்டு நேரா போய் போலீஸ்கார் டிக்கிய திறந்தவன் அவன் கொண்டு வந்த கட்டப்பையில உள்ள துப்பாக்கிகள் எடுத்து ஆளு கொண்டு கொடுக்கான். பிறகு அங்க நின்றுட்டு இருந்த சார்லிக்கும் ஒரு கை துப்பாக்கியை கொடுத்து அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு அறிவுரை கொடுத்துட்டு ஹோட்டலுக்குள்ள போறான். உடனே இவங்க மறந்து போய் ரோட்டை பாக்காங்க. தூரத்துல யாரோ வர்ற மணிக்கே இவங்களுக்கு தோண சீக்கிரம் ஹோட்டலுக்குள்ள போய் கதவு முடிடணும்னு கடகடன் உள்ள போய் இருக்கிற ஜன்னல் கதவை எல்லாத்தையும் அண்டை கொடுத்து அடைச்சிடறாங்க. நாள் அடங்கி நைட் ஆகுது. இவங்க ஜன்னலோரமாவே உட்காந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு கரண்ட் போயிருது. நம்ம ஹீரோ சொன்ன மணிக்கே கதவு ஜன்னல்லாம் லாக் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணலன்னு கேட்க நம்ம மொட்டை மைக்கிலே எல்லாரையும் அந்த ஹோட்டலோட மொட்டை மாடிக்கு கூட்டு போறோம். ஆளுக்கு கையில ஒரு அழிக்கை எல்லாம் போட இன்னொரு கையில துப்பாக்கியும் கொண்டு மொட்டை மாடில நின்னுகிட்டு இருக்க அப்ப தூரத்துல ஏதோ ஒண்ணு வர்ற மாதிரி சத்தம் கேக்கு. எல்லாரும் சைலண்டா இருக்க சொல்ற மிலிட்டரி மாமா கூர்ந்து கவனிக்காது. அது ஒரு ஐஸ் வண்டியோட சத்தம். பார்த்தா தூரத்துல இருந்து சிங்கிள ஒரு ஐஸ் ட்ரக் இவங்க ஹோட்டல் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எவ்வளவு ஐஸ் விக்கா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்துல பாக்க வண்டி ஹோட்டல் முன்னாடி வந்து நிக்கவும் உள்ள இருந்து ஒரு ஐஸ் விக்கிறவன் இறங்குறான். ஆளு பாக்க சோப்பலாங்கி மாதிரி இருக்கான் அப்படின்னு நம்ம தொப்பிக்காரன் சொல்லிட்டு இருக்க. சடானு அவன் வாய் கை காலெல்லாம் 4 மீட்டர் எக்ஸ்ட்ராவா நீளுது. இன்னும் என்னென்ன நீண்டு சொத்தில திடீர்னு ஓடியாந்து மேல இருக்கிற மாளுகளை அட்டாக் பண்ண வரான். உடனே நம்ம ஆளுக்கு துப்பாக்கி வச்சு சுட்டு அவனை அங்கேயே பீஸ் ஆக்கிடுறாங்க. பிரச்சனை முடிஞ்சதா அப்படின்னு தொப்பிக்காரன் கேட்கான். அப்பதான் கவனிக்காங்க தூரத்துல அந்த ரோட்ல நூத்து கணக்கான கார்கள் வரிசையை உங்க ஹோட்டல் நோக்கி வருது. அதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இதே மாதிரி பேய் பிடிச்சவங்களா இருக்காங்க. எல்லாமே உங்க ஹோட்டலுக்கு தான் வருதுன்னு தெரியுமே பக்கத்துல வரவுமே மானா வரைக்கு அந்த கார்களை இவங்க சுட ஆரம்பிச்சிடறாங்க. கண்மூடித்தனமா சுட வர்ற கார்லாம் டம்மு டம்னு விடுக்கி அப்பதான் நம்ம மொட்டை மைக்கிள் கவனிக்கான் ரோட்டோட அந்த சைட்ல இருந்தும் ஏகப்பட்ட வண்டிகள் வருது. உடனே கையில ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து வர்ற கார்களை வெறிகொண்டு தாக்குறான். ஆனா எவ்வளவுதான் சுட்டாலும் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க சுட்டு அந்த இடத்தையே ஒரு போர்க்களமா மாத்திட்டாங்க. உடனே வண்டியெல்லாம் அப்படி அப்படியே நிறுத்திட்டு அதுக்குள்ள இருந்து அந்த ஆட்கள் எல்லாம் வெளியே இறங்கி வராங்க. எல்லாரும் ஏதோ ஜாம்பி வைரஸால அட்டாக் ஆன மாதிரி பேச்சு மூச்சு எதுவும் இல்லாம இவங்களை கொல்ற நோக்கத்தோட வராங்க. அதுல சின்ன பொண்ணு முதற்கொண்டு இருக்கு. இவங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க தான் சுடாதீங்கன்னு நம்ம மொட்டையன் தொப்பிக்காரன் சொல்றான். ஆனா சாதாரண மனுஷங்களா இருந்தாங்க இப்போ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை மைக்கிள் சுட எல்லாரும் சேர்ந்து அந்த ஆட்களை சுடுறாங்க. யாரையும் ஹோட்டலுக்குள்ள வர விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல இருந்து சுட்டுக்கிட்டு இருக்க கூட்டம் கைமீறி போவ இவங்க துப்பாக்கி குண்டுகளால அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல. அதுல சில பேரு ஹோட்டல் கண்ணாடியை உடச்சி உள்ள கழுத்தை பிடிச்சு படுத்திருந்த அந்த புருஷங்காரனை இழுத்து வெளியே கொண்டு போயிடறாங்க. இவங்களும் எவ்வளவோ அவனை காப்பாத்த முயற்சி பண்ணி பார்க்காங்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ஜாம்பிகள் எல்லாம் உள்ள வர பார்க்க சடார்னு உள்ள ஜம்ப் பண்ணி வந்த நம்ம மைக்கிள் துப்பாக்கிகளை வச்சு அந்த ஜன்னல சரமாரியா சுடுறான். உடனே அந்த பேப்பையெல்லாம் திரும்ப நடந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. மேல மொட்டை மாடில நின்று சுட்டுக்கிட்டு இருந்த நம்ம சீத்து தொப்பிக்கிறேன் எல்லாரும் அப்படி அப்படியே சுடுறதை நிப்பாட்டிடுறாங்க. அவங்க எல்லாம் திரும்பி நடந்து போறாங்க அப்படிங்கவும் இவங்க ஹோட்டலுக்குள்ள வந்துடுறாங்க. அதை பார்த்த மொட்டை மைக்கிளோ மொட்டை மாடில கண்டிப்பா ஒரு ஆளாவது நிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு கடுப்பான அந்த ஹோட்டல் ஓனர் பாபு இல்ல யார்ல நீ முதல்ல இங்க என்ன நடக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்க வந்தான் மொட்டை மைக்கிள். அந்த உண்மையை சொல்றான். நம்மள படைச்ச கடவுளுக்கு நம்ம மேல உள்ள நம்பிக்கை போயிட்டனால மொத்த மனித குலத்தையும் அழிக்கிறதுக்காக பேய்களை ஏவி விட்டுக்கதா சொல்றான். அதை இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. சும்மா ஏதாவது கட்டுக்கதை விட்டுட்டு இருக்காளே அப்படின்னு பாபு சொல்ல வெளியே நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கட்டுக்கதை மாதிரி தெரியுதான்னு கேட்கவும் பாபு சைலண்ட் ஆயிடுறது. ஆனா சாதாரண மக்கள்லாம் எப்படி பேய் பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்னு கேட்டனா இது பேயோட வேலை கிடையாது ஏஞ்சல்களோட வேலை. கடவுளுக்கு கீழே ஏகப்பட்ட ஏஞ்சல்கள் இருக்க அவங்க எல்லாரையுமே மக்களை கொல்ல சொல்லி அனுப்பியிருக்கதா சொல்லவும் ஏஞ்சல்லாம் நல்லவங்களே எங்க பைபிள் புக்கு எல்லாத்திலையும் படிச்சிருக்கோம் இவங்க சொல்றாங்க. ஆனா அதுதான் கிடையாது. உண்மையிலே ஏஞ்சல்கள்லாம் கொடூரமான கிரீச்சர்ஸுங்க. அது எப்படி இவனுக்கு தெரியும்னு கேட்டா இவனே ஒரு ஏஞ்சலா தான் இருந்தாங்கிற உண்மையை சொல்றான். அப்பனா இவன் இவங்க எல்லாரையும் காப்பாத்த வந்தவனான்னு கேட்டனா இல்லன்னு சொல்லி சார்லிய காப்பாத்த வந்திருக்கதா சொல்றான். சார்லிக்கு ஒரே ஆச்சரியம் அவளை காப்பாத்துறதுக்கு ஏஞ்சல் வந்திருக்கானு. ஆனா அவ வயித்துல வளர்ற குழந்தைகிட்ட தான் இந்த மனித குலத்தோட எதிர்காலமே இருக்கு அப்படிங்கறதுனால அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக மைக்கிள் வானத்துல இருந்து குதிச்சிங்க வந்திருக்கான். சார்லியோட குழந்தை அழிஞ்சா மனித இனமும் அழிஞ்சு போயிருங்க. ஆனா சார்லியோ 8 மாசம் தான் முழுகாம இருக்கா. இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 மாசமாவது ஆகும். அதை கேட்ட எல்லாருக்கும் 1 செகண்ட் வாய் திறந்து மூடுது. ஆனா அவளால வெயிட் பண்ண தேவை இருக்காது சீக்கிரமாவே குழந்தை பிறந்தணும்னு சொல்ற மைக்கிள் மொத டெஸ்ட்ல இவங்க பாஸ் ஆயிட்டதாவும் இதுக்கு அடுத்த வரப்போற தாக்குதல் இதோட பயங்கரமா இருக்கும்னு சொல்றான். முதல் தாக்குதல்ல இவங்களோட பலத்தை சோதிச்சிருக்காங்க. 2வது தாக்குதல்ல இவங்களோட பலவீனத்தை சோதிப்பாங்கன்னு சொல்லி எல்லாரையும் அதுக்கு தயாரா இருக்க சொல்றான். அழகி போன மிலிட்டரி மாமா துப்பிக்கார மொட்டை எல்லாரும் மாடியில போய் துப்பாக்கியோட உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம மிலிட்டரி மாமா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த மொட்டையன்ட்ட இன்னைக்கு அந்த கிளவிய நீ துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டிய நீ எதுக்கு அந்த துப்பாக்கியை கையில தூக்கிட்டு சுத்துல யாரு நீ அப்படின்னு கேட்க மிலிட்டரி மாமா இவன ஒரு கெட்டவனாவும் ரவுடி மாதிரியும் பாக்காதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனா அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது உண்மையிலே மனசுல ஒரு குழந்தைன்னு சொல்றான். அதை கேட்ட மிலிட்டரி மாமாவும் அவருடைய குழந்தை பருவம்லாம் ஞாபகம் வந்து அவங்க அப்பாவெல்லாம் ஞாபகப்படுத்தி அழுதுறாரு. இங்க கீழே ஹோட்டலுக்குள்ள சீத்தோட அப்பா பாபு கணவனை தவற விட்டு அந்த மனைவி கிட்ட கல்லா கட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சீத்தோ வழக்கம் போல நல்ல பிள்ளையாட்டம் உள்ள போய் ஏதோ ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்க நம்ம மொட்டை மைக்கிள் அங்க வரான். உண்மையில யார் நீங்க அப்படின்னு சீத்து கேட்கான். அப்பதான் மொட்டை சொல்றான் இவன் கடவுளோட ஆர்மியில ஒரு தளபதியா இருந்தவனு. பிறகு என்ன ஜாங்கிரிக்கு நீ இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க ஆண்டவர் அன்பின் பாத்திரமா மனுஷங்களை உருவாக்கி இருக்காரு. ஆனா அந்த மனுஷங்க தான் பொறாம பேராசையினால ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் அடிச்சு நாடுகளுக்கு இடையில போர் போட்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வராங்க. அதனால கடவுளுக்கு மனுஷங்க மேல இருந்து நம்பிக்கை போயிட்டு ஆனாலும் இந்த இல்லுக்குள்ளயும் நான் ஒரு ஒளிய பாக்குறேன் இந்த உலகத்தை இன்னும் விட்டு கொடுக்காத சில மனுஷங்க இருக்க தான் செய்யறாங்க. 15 வயசுல உங்க அம்மாவை இழந்த நீ அதுக்கப்புறம் நம்பிக்கையோட இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்க உன் ஆளு வயித்துல வளர்ற குழந்தை
உன்குள்ளது இல்லைன்னு தெரிஞ்சும் அதை நீ சுயமரியாதையோட ஏத்துக்கிற பத்தியா அங்க நிக்கிறத நீ உன்ன மாதிரி ஆளுகளுக்காக தான் நான் சண்டை போட வந்திருக்கேன்னு சொல்றாப்ல. மைக்கில் இவனை ஓட்டுறானா உண்மையிலே பாராட்டுறானு உனக்கு புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நைட் அப்படியே போயிருந்து மேல இருந்த மிலிட்டரி மாமாவும் மொட்டையும் கீழே தூங்க போவ பாபுவும் நம்ம மைக்கிளும் மொட்டை மாடிக்கு வந்து காவலுக்கு நிக்காங்க. அப்படியே நாலு விடியுது. சூரிய உதயத்தை பக்கத்துல நம்ம மைக்கிளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து இவன் சொர்க்கத்துல இவனுடைய அண்ணனால கேப்ரியல் இன்னொரு ஏஞ்சல்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். கடவுள் மனுஷங்க மேல நம்பிக்கை போய் அவங்களை கொள்ள சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாரு. மக்கள் வழிதவழி போனாலும் கடவுள் வழிதவழி போனாலும் அவங்களுக்கு நம்ம தான் வழிகாட்டணும் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். ஆனா கேப்ரியலோ கடவுள் சொன்ன உத்தரவை நம்ம என்னைக்குமே மீற முடியாது. அவர் கொல்ல சொல்லிட்டாருன்னா உத்தரவு மீறாம கொன்னாயிருந்துங்க. மக்களை கொல்லாம இதை நான் சரி பண்றேன் அப்படின்னு சொர்க்கத்திலிருந்து பூமிக்குள்ள மைக்கேல் குதிக்க நீ நினைச்சாலும் நினைக்கலனாலும் ஆண்டவர் உத்தரவு போட்டாரு. கடவுளுடைய தூதர்கள் மனுஷங்களோட கடைசி பக்கத்துல சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு இவன் சொல்ல அந்த கான்வர்சேஷனை இவன் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ கீழே ஹோட்டலுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த அம்மா கருக்கு அவங்களுடைய புருஷன் வெளியே இருந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்க அவன் இன்னும் உயிரோட தான் இருக்காருங்கிற ஆசையில அவரை காப்பாத்துறதுக்காக வெளியே போய் பார்க்க பார்த்தா அவரை ஒரு கட்டையில தலையில தொங்க வச்சிருக்காங்க. அவர் கையை காலு எல்லாமே ஒரு மாதிரி கொப்பளம் கொப்பளமா வந்துகிட்டு இருக்கு. என் தங்க ததியை என்ன வந்து காப்பாத்துமான்னு சொல்லிட்டு அவர் மனைவியை பார்த்து அவர் அழுதுகிட்டே கத்த அவர் உயிரோட இருக்காரு நினைச்சு அவரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவ வெளியே போக பார்க்கா நம்ம மிலிட்டரி மாமாவும் அவங்களை தடுக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறாரு. பக்கத்துல போவோம் கட்டி தொங்க விடப்பட்டிருந்த அவங்களோட கனவன் ஓவரா ஊதுன பலூன் மாதிரி டம்னு வெடிச்சு சிதறான். கரெக்டான நேரத்துல நம்ம மிலிட்டரி மாமா அந்த மனைவியை பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து ஹோட்டலுக்குள்ள போட்டுருந்தாங்க. ஆனா அந்த உடம்பு வெடிச்சதுல இவர் மேல பட்ட ஆசிட்ல இவர் முதுகெல்லாம் வெந்து சிதஞ்சு அப்படியே செத்து விழுந்துடுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம பாபால இதை தாங்க முடியல. அவர் கண்ணசந்து தூங்கி தன்னுடைய வேலையாளியை காப்பாத்தாம விட்டாருன்னு ரொம்ப கதறி அழுகுறாரு. மிலிட்டரி மாமா அவர் கடையில வேலை பார்த்த ஆள் மட்டும் கிடையாது, இவருக்கு சொந்த தம்பி மாதிரி. என் தங்கத்தை தவற விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுதுகிட்டு இருக்க அங்க அந்த வெடிச்சவனோட மனைவிய ஒரு சேர்ல பிடிச்சு கட்டி போட்டுருந்தாங்க. அப்ப அவங்களுடைய பொண்ணு வந்து இந்த மாத்திரையை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்ல அந்த லேடி கடுப்பாயி ஒன்னாலதான் இதெல்லாம் நடக்குது, நீ சொல்லு பேச கேட்டிருந்தா நம்ம வீட்டை விட்டே வந்திருக்க மாட்டோம், இவளாலதான் அவ அப்பா செத்துட்டாரு அது இதுன்னு கண்டமானிக்கு பேசி விட்டுருதா. அப்ப திடீர்னு அங்குள்ள ரேடியோல சிக்னல் கிடைக்கி, அதுல யாரோ அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பேரழிவு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாளுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு குட் நியூஸே வருது. ஒவ்வொரு ஊர்களுக்கும் வெளியே அங்க உள்ள மக்கள் ஒரு சின்ன புரட்சி படை மாதிரி ஆரம்பிச்சு இந்த பேய்களுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதை கேட்ட உடனே இவங்க அங்க போயிடலாமான்னு யோசிக்காங்க. ஆனா நம்ம மொட்டை மைக்கிளே யாரும் இந்த இடத்த விட்டு போக கூடாதுன்றதான். சார்லிக்கு குழந்தை பிறக்கிறவரை அவங்க பொறுமையா இங்கேயே இருக்கணுங்க. எல்லாருக்கும் அதை கேட்க கடுப்பாது, ஆனா வேற வழி கிடையாது. அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடிக்கு போய் காவல் வேலை பாக்குறது நம்ம தொப்பிக்கிற மொட்டையனும் அந்த ஆட்டிடியூடு டீனேஜ் பொண்ணு தான். அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சொந்த கதை சோக கதை பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு கரண்ட் வந்து லைட் எல்லாம் ஆன் ஆயிருது. கீழே ரேடியோ டிவி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. ஆகா பிரச்சனை சரியாயிட்டு போல இருக்க அப்படின்னு இவங்க நினைக்காங்க. ஆனா அதுதான் கிடையாது. அவங்க ஹோட்டல நோக்கி ஒரு கார் வந்து நிக்குது. ஏ யார்ல இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை அந்த பொண்ணு எல்லாம் கையில துப்பாக்கியோட ரெடியா நிக்காங்க. பார்த்து அந்த கார்ல இருந்து ஒரு அப்பா ஒருத்தர் கீழே இறங்கி அவசர அவசரமா பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த காருக்குள்ள ஒரு சின்ன பாப்பா வர இருக்கு. ரெண்டு சைட்ல இருந்து ஒரு நாலஞ்சு கார் வேகமா இங்க வர நம்ம தொப்பிக்கார மொட்டை அந்த அப்பா காரன்ட்ட உடனே காருக்குள்ள ஏறி தப்பிக்க சொல்லி சொல்றான். ஆனா அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. வேகமா வந்த ஒரு காரு அந்த அப்பா காரன் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வண்டிக்குள்ள உட்காந்துருந்த பொண்ணை இவங்க கடத்த பாக்காங்க. அதை பார்த்து நம்ம மொட்டையால சும்மா இருக்க முடியல. அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும்னு சடான மாடியில இருந்து குதிச்சு அவளை காப்பாத்த ஓடுறான். அதை ஜன்னல் வழியா பாத்துட்டு இருந்த பாபு தேவையில்லாம இவையா ஓடுறான்னு சொல்லிட்டு கடுப்பா வராது. அவனை காப்பாத்துறதுக்காக இவரு ஜன்னல் கதவுல கொடுத்த அண்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க பின்னாடி மொட்டை மைக்கில் இருந்துகிட்டு நீங்க வெளியே போனா நம்ம எல்லாரும் செத்துருவோம், அமைதியா உள்ளே உட்காருங்கன்னு துப்பாக்கி காமிச்சு மிரட்டுறான். வெளியே தொப்பிக்கார மொட்டையனும் அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து கண்ணில் படுறவங்கலாம் சுட்டு அந்த பாப்பாவை காப்பாத்தி கொண்டு வரான். அந்த பாப்பா திடீர்னு ரிங்கா ரிங்க ரோசஸ் படுது. என்னது இது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையனோட கழுத்தை கடிச்சு துப்பிது அந்த பாப்பா. அப்பதான் தெரியுது இவங்க எல்லாம் இன்னும் அந்த பே பிடிச்சவங்க தான். இவங்களை ஏமாத்தி வெளியே வர வைக்க பாக்காங்க. மொட்டையன் சங்க கடிக்கவும் அவன் கீழே விழுறத பார்த்து அந்த டீனேஜ் பொண்ணு அவனை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு மாடியிலிருந்து ஏறி குச்சி ஓடுறா. ஆனா அங்க போய் வசமா அந்த கூட்டத்துக்கு மத்தியில மாட்டிக்கிறான். உடனே அங்க வந்து நின்னுச்ச அந்த காருக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறா. சுத்தி எல்லா பேப்பயலும் அந்த கார் கண்ணாடியை உடைக்க பாக்காங்க. அப்ப உள்ள இருந்த சார்லி மொட்டை மைக்கிள்கிட்ட இப்ப அந்த பொண்ணை நீ போய் காப்பாத்தலையா இல்ல நான் போட்டுமா அப்படின்னு கேட்க மைக்கிள் வர வழி இல்லாம அவளை காப்பாத்த வழியே வரும். கையில இரு துப்பாக்கிகளோட வந்தவன் அந்த பேப்பயல்களெல்லாம் சொல்றான். ஆனா அவங்க ஏகப்பட்டவே இருக்காங்க. உடனே அங்க இருந்த பெட்ரோல் பங்க் பம்ப் எடுத்து அங்க இருந்த எல்லார் மேலயும் பெட்ரோல் ஊத்தி தீப்பொருத்தி விட்டு நம்ம டீனேஜ் பொண்ணை காப்பாத்தி ஹோட்டலுக்குள்ள கொண்டு வந்துடுறான். பார்த்தா அந்த பேய் குழந்தை அங்க கையில கத்தியோட நிக்கி பயப்படாத உன் குழந்தையோட விளையாடதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்லி வயித்துல இருக்கிற குழந்தைய குத்தி கொள்ள வர அந்த பேய் குழந்தைய உரு எத்து விட்டு பறக்க விட்டுறதா சார்லி. உடனே அந்த இடத்துல கரண்ட் போயிருது. பதறி போன நம்ம ஆளுங்க டார்ச் லைட் அடிச்சு பாக்காங்க. அந்த குழந்தைய ஆளை காணும். இங்கேதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை மேல அடிச்சு பார்த்தா அந்த ஹோட்டல் சீலிங்ல ரத்த கைத்தடமா இருக்கு. நம்ம பாபா அதை பார்த்துட்டு இருக்கும்போது சடான பின்னாடி இருந்து அந்த குழந்தை ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண சீத்து அவன் கையில வச்சிருந்த துப்பாக்கி வச்சு அந்த பாப்பா போட்டு தள்ளிடுறான். அந்த அதிர்வுல நம்ம சார்லிக்கு பிரசவ வலி வந்துருது. உடனே அவளை படுக்க போட்டு இவங்க பிரசவம் பார்க்க நம்ம பாபும் சீத்தும் ஹோட்டலோட மொட்டை மாடிக்கு போயிட்டு காவலுக்கு நிக்காங்க. அப்ப வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்கு. இப்படி ஒரு அலர வர்ற சத்தத்தை இதுக்கு முன்னாடி அவங்க கேட்டதே கிடையாது. அப்ப திடீர்னு இடி மின்னல் அவ்வள அந்த மின்னல் வெளிச்சத்துல தான் தெரியுது இவங்க ஹோட்டல சுத்தி ஆயிரக்கணக்கான பேய் மக்கள் நிக்காங்கன்னு. அந்த கேப்ல எப்படியோ நம்ம சார்லிக்கு குழந்தை பிறந்தது. இப்பவாது நம்ம பாதுகாப்பா இருக்கோமா அப்படின்னு சார்லி கேட்க மைக்கேலோ பாதுகாப்பாலாம் இல்ல ஆனா அந்த குழந்தை வளர்றதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பாவது இருக்குங்க. அப்போ பிறந்த
குழந்தை அழுவத சத்தம் கேட்க வெளியே இருந்த அந்த ஆயிரக்கணக்கான பேய் மக்களும் ஒரே மாதிரி உள்ள ஓடுறாங்க. இந்த குழந்தையக்குள்ள கடவுளை என்ன மாதிரியே ஒருத்தன் அனுப்பியிருக்காரு அப்படிங்க. அது யாருன்னு கேட்டா இவனுடைய அண்ணன் கேபிரியல். இந்த குழந்தையக்குள்ள சொல்லி கடவுளை அனுப்பி விட்டதே இவனை தான். ஆனா இவன் மனசு மாதிரி அந்த குழந்தைய காப்பாற்ற முடிவு பண்ண இப்ப அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மைக்கிளோட அண்ணன் கேபிரியலை அனுப்பி விட்டுருக்காங்க. இவங்க எல்லாரும் இதை தீவிரமா பேசிட்டு இருக்கப்போ அந்த டீனேஜ் பொண்ணோட அம்மா எப்படியோ கட்டு அவிழ்த்துட்டு அந்த பிறந்த குழந்தைய கையில் எடுத்துறான். வெளியே இருக்கிறவங்க இந்த குழந்தையத்தான் தேடி வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இந்த குழந்தைய கொடுத்துட்டுனா நம்மள உயிரோட விட்டுருவாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து வெளியே வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு இந்த ஹோட்டல நோக்கி பறந்து வர்ற மாதிரி காமிக்காங்க. மைக்கிள் மனித குலத்தை காப்பாற்ற வர வழி இல்லைன்னு துப்பாக்கி எடுத்து அந்த லேடிய போட்டுன்னு போட்டு தள்ளிடுறான். அப்ப அவ பொந்துன்னு போய் உள்ள கீழே விழப்பன குழந்தைய நம்ம சீத்து ஜம்ப் அடிச்சு காப்பாத்திடுறான். அந்த கதவு உடைய அங்க பிரகாசமா வெளிச்சம் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம கேபிரியல் அங்க வந்து நிக்கான். பெரிய கழுகு ரக்கைகளோட கையில ஒரு கதாயுதத்தை வச்சுக்கிட்டு நிக்கான். கீழே அந்த குழந்தை இருக்கதை பார்த்த உடனே அவன் ஆயுதத்தை வச்சு நங்குன அடிச்சு போட்டு தள்ளிடலாம்னு பார்க்கான். ஆனா சீத்து எஸ் ஆயிடுறான். சீத்தை அவன் வளர்த்தி வளர்த்தி கொள்ள வர அதை பார்த்த அவனோட அப்பா பாபு துப்பாக்கியால சுடுறாரு. ஆனா தன்னோட ரெக்கையை வச்சு துப்பாக்கி குண்டுகளை தடுத்த கேபிரியல் அவன் ரெக்கையவே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி பாபு வயித்துல ஒரு கோடை போட்டு விட்டுதான் அவர் அப்படியே சரிஞ்சு விழுந்துறாரு. அதை பார்த்த சீத்து கடுப்பை கேபிரியல் அடிக்கப்படுறான். ஆனா தடுத்து நிப்பாட்ட மைக்கிளோ அந்த குழந்தைதான் முக்கியம், அதை காப்பாத்தி இங்கிருந்து தூரமா கொண்டு போயிரு, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சீத்தையும் குழந்தையும் பின்வாசல் வழியை அனுப்பி விட்டுட்டு கேபிரியல் கூட சண்டை போட வந்து நிக்கான். சீத்து சார்லி அந்த குழந்தை அந்த டீனேஜ் பொண்ணு மூணு வரையும் கூட்டிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே போனா அந்த பேய் மனுஷங்களா லைனா வரிசையா நிக்காங்க. மெல்ல அவங்களுக்கு மத்தியில ஓடி நடந்து போய் அங்க இருந்த கார்ல ஏறாங்க. இங்க கேபிரியலோ தன் தம்பி மைக்கிள்கிட்ட உன் உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையான்னு கேட்க அது எனக்கு முக்கியம் கிடையாது, அந்த குழந்தை வாழ்ந்தா போதுங்க, கடவுளோட உத்தரவை மீறின மைக்கிளை தம்பியா இருந்தாலும் கேபிரியல் இப்ப கொண்டுதான் ஆகணும். கடைசியா எமோஷனலா ரெண்டு வார்த்தைகளை பேசிட்டு எனக்கு நீ வேற ஆப்ஷன் கொடுக்கல தம்பி அப்படின்னு அவர் ரெக்கையை விரிக்க நம்ம மைக்கிளும் துப்பாக்கி எடுத்து சொல்றான். ரெண்டு பேருக்குள்ள மரணத்தனமான சண்டை நடக்கு. அந்த சண்டையோட முடிவுல தன்னோட ஆயுதத்தை மைக்கிளோட நெஞ்சில இறக்கி பரிதாபமா அவனை கொன்றுதான். தம்பி செத்த கவலைய அண்ணன் கேபிரியலாலையும் தாங்க முடியல. குத்து வாங்கி கீழே விழுந்த மைக்கிள் அப்படியே ஒளியா காணாம போயிடுறான். அப்ப நம்ம கேபிரியல் அங்க ஏதோ சத்தம் கேட்கன்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்த்தா கீழே நம்ம பாபு பழுத்து கிடக்காரு கையில லைட்ரோட. வா தம்பி எங்க ஹோட்டல் பிடிச்சிருக்கா அப்படின்னு லைட் ஆன் பண்ண அந்த ஹோட்டல் டம்முன்னு வெடிச்சு சதறியது. இந்த பக்கம் ஷீத்து சார்லி அவ குழந்தை அந்த டீனேஜ் பொண்ணு எல்லாரையும் காப்பாத்தி கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கார் பயங்கரமா குழுங்குது. பார்த்தா அந்த வெடிப்புல இருந்து கேபிரியல் எப்படியோ உயிரோட தப்பி வந்து இவங்க கார் மேல பறந்து வந்து அட்டாக் பண்றான். உடனே ஷீத்து அவன் கையில உள்ள துப்பாக்கியில கேபிரியல சுட அவன் விடாம காரை பிடிச்சு தொதிக்கிட்டே வரான். அவன் பிடிச்ச ஆட்டின ஆட்டுல ஒரு கட்டத்துல காரை கவுத்தே விட்டுதான். கார் ரோட்டோரமா போய் விழுந்துல. அதுக்குள்ளே எப்படியோ இவனும் சார்லியும் தப்பிச்சு வந்து அந்த குழந்தைய காப்பாத்தி பக்கத்துல உள்ள மலைக்குள்ள தப்பிச்சு ஓடுறாங்க. கேபிரியல் அங்க அசால்ட்டா பறந்து வந்து நம்ம சீத்தை அடிச்சு தள்ளிடுறான். அவன ஒரேடியா போட்டலான்னு கையில கத்தியோட வரான். அப்ப திடீர்னு வானத்துல இருந்து பயங்கரமான ஒரு ஒளி யாருதுன்னு எட்டி பார்த்தா அங்க ரெக்கையோட பறந்து வந்து நிக்கா நம்ம மொட்டை மைக்கிள். இல்ல தம்பி நீ தான் செத்து போயிட்டே உனக்கு எப்படி ரெக்கைன்னு பார்த்தனா கேபிரியல் கடவுளை சொன்னதை செஞ்சான். ஆனா நம்ம மைக்கிள் கடவுளை நல்வழிப்படுத்த அவருக்கு வேண்டியதை செஞ்சனால திரும்ப இவனை உயிரோட வர வச்சிட்டாரு. குழந்தைய கொல்ல பார்த்த கேபிரியலுக்கு சட்டார்னு ஒரு வெட்ட போட்டுற. தான் தோத்துட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கேபிரியல் முழங்கால் போட்டு என்ன கொன்றுங்க ஆனா மைக்கிள் அவனை கொல்லல, இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் சொல்ல மனசுலே தம்பிக்கு நன்றி சொல்லிட்டு கேபிரியல் அங்கிருந்து பறந்து போயிடறான். பிறகு நம்ம மைக்கிளும் சார்லிட்ட இனிமேல் இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு அவளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துட்டு அவனும் சொர்க்கத்துக்கு பறந்து போயிட. அந்த பேப்பயல்கள் எல்லாருமே சொர்க்கத்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. உலகத்தோட அழிவு நின்றுட்டு இறுதியா படத்தோட கடைசி சீன்ல நம்ம சீத்து இவனுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்குமாங்கிற நம்பிக்கையில சார்லியை கூப்பிட்டு கார்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி போவ அதோட இந்த படம் முடிஞ்சிருது. வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாரும் வாழ்க்கையில அந்த மிலிட்டரி மாமாவை கூட இருந்துருங்க ஆனா சீத்து மாதிரி இருந்துடாங்க அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு வீடியோ பார்த்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போயிருங்க.